ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ய ஜேர்னி த்ரூ அனதர் வேர்ல்டு இதுல எபிசோட் த்ரீ தான் பார்க்க போறோம் சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பி ஸ்டார்டிங்லயே அங்க தாக்குமி ரொம்ப ஆச்சரியமா இருக்கான் ஏன்னா முன்னாடி ரெண்டு விதமான மாஸ்டர் இருக்கு ரெண்டுமே எஸ் ரேங்க் மாஸ்டர் ஒன்னு வானத்துல பறக்க முடியும் வானத்துலயே அதால அட்டாக்கும் பண்ண முடியும் இன்னொன்னு சின்னதாவும் இருக்கும் அதுக்கு கோல்டன் கலர்ல ஃபெதரும் இருக்கு இதால ஹை ஸ்பீட்ல போக முடியும் ஸ்பீடா வர அட்டாக்கையும் தடுக்க முடியும் இதுக்கு நைட் விஷன்ல வேற இருக்கு அந்த ரெண்டு மாஸ்டருக்கும் என்ன பேருன்னு அவங்க கேக்குறாங்களா இதனாலேயே அங்க தாக்குமி

பரவாயில்ல இந்த அப்பியரன்ஸ் வந்து நல்லா இருக்கு இதனால நீங்க உள்ள அங்க ஏன் தெரியலாம் யாருக்குமே டவுட்டும் வராது ஏன்னா நீங்க பாக்குறதுக்கு கேட் அண்ட் டாக் அந்த மாதிரி இருக்கீங்க இது பார்த்தோன்னே அந்த ரெண்டு பசங்களுக்கும் அவ்வளவு ஆர்வம் எங்களுக்கும் அந்த மாதிரி காலர் கிடைக்குமா இல்ல இல்ல இது வந்து வெறமா அனிமல்ஸுக்கு தான் உங்களுக்கு இல்ல அப்படியே நான் உங்களுக்கு கொடுத்தா அவ்வளவுதான் என்ன ஒரு மாதிரி மாத்தவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இதனால அந்த பசங்க ரொம்ப சோகமாறாங்களா இதனாலயே அவன் தேடி வேற ஒரு காலரை கொடுக்குறான் அதுவும் அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்குது இதே மாதிரி அவங்க கிட்ட மூணு விதமான பொருள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பவரா இருக்கு ஒரு நல்ல லொகேஷனை கண்டுபிடிக்க முடியும் இன்னொன்னால பவர்ஸ எதிர்க்க முடியும் இதுக்கப்புறம் அவன் இன்வென்டரி செக் பண்ணி பாக்கும் போது அவனுக்கே தெரியுது இன்னொரு பேகும் இருக்கு இது வந்து இன்வென்டரி மாதிரில இருந்தாலும் இதுல பொருளை வச்சுக்க முடியும் அதுவும் அந்த பசங்களுக்கு அவ்வளவு பிடிக்குது இதுக்கப்புறம் அவங்களோட பயணத்தை நோக்கி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே அவங்க டவுனுக்கு வராங்க போயின்னு இருக்கும் போதே ஒரு கடையும் இருக்கு அந்த கடை உங்களுக்கு ஒரே ஆக்சசரியா இருக்கு இதுனாலயே அவங்க உள்ளயும் போக ஆரம்பிக்கிறாங்க உள்ள நிறையவே பொருள் இருக்கா இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி பொருள் எல்லாம் பாத்ததுல போல அப்படி ஆச்சரியமா பாத்துன்னு இருக்காங்க உங்ககிட்ட ஹேருக்கு ஏதாச்சும் கட்டுற மாதிரி ரிப்பன் இருக்கா இருக்கு ஒவ்வொன்றும் ஐம்பது கோல்டு தான் அவங்களோ ஒரு ரிப்பனை காட்டுறங்க அது எத்தனை போய் கட்டி விடுறனா அது அவ்வளோ கியூட்டா இருக்கு உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல எனக்கு பிடிச்சிருக்கு போனா இதே மாதிரி நம்ம இன்னமும் நிறைய வாங்கலாம் இதனாலே இதனால தாக்கமே நிறைய கலர்ஸ் காட்ட ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் அவளுக்கு எதுவுமே பிடிக்கல எனக்கு பிளாக் தான் வேணும் என்னது பிளாக்கா பிங்க் ரெட்னு நிறைய பேர் இருக்கு அதை சூஸ் பண்ணால இல்ல எனக்கு பிளாக் தான் வேணும் அப்புறம் அந்த கடைக்கார அம்மாக்கே புரியுது அவ எதனால பிளாக்னு சொல்றானு ஏன்னா தாக்கமியோட முடி வந்து கருப்பு கலர்ல இருக்குல்ல தான் அவ கருப்பு கலர் கேட்கிறா அதாவது ஞாபகம் வரும் அது பார்க்கும் போதெல்லாம் போனா உன்னோட அண்ணனா உனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஆமா ஆமா இதனால தாக்கமே இன்னொன்னு அங்க வாங்க ஆரம்பிக்கிறான் அங்க ஆலன் கிட்டயும் கேக்குறான் உனக்கும் ஏதாச்சும் ரிப்பன் வேணுமா இல்ல எனக்கு வேணாம் நினைச்சேன் நீ வந்து ஒரு பையன் உனக்கு எப்படி இதெல்லாம் பிடிக்கும் அங்க சைட்ல அந்த கடக்கார அம்மாவும் கேக்குறாங்க மிஸ்டர் நான் வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்கணும் அதாவது இங்க இருக்கிற துணி எல்லாமே இவங்க போட்டு பார்த்தா நல்லா இருக்கும் இதனால அவங்க ஒவ்வொரு துணியா அங்க ட்ரீட் பண்றாங்களா அது ஒவ்வொன்னும் அவ்வளவு கியூட்டா இருக்கு இந்த துணி எல்லாமே நீங்க தான் மேக் பண்ணீங்களா ஆமா நான் தான் மேக் பண்ண ஏன்னா நான் ஒரு டெய்லர்ல இந்த மாதிரி சின்ன பசங்களை பார்த்தேன் இவங்க மேல அது நல்லாவே சூட் தெரியும் அதனால தான் நான் சொன்னேன் இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம ஆலனை பத்தி தான் யோசனை இருக்கான் நான் ஆலனுக்கு அவன் எதுவுமே வாங்கல ஆலன் ஒரு பையனா அவனுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பிடிக்காது அதுக்கும் நான் வந்து ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் ஏன்னா நான் ஒரு சின்ன பையனா இருக்கும் போது என்னோட உலகத்துல நிறையவே இருக்கும் ஆனா இங்க அந்த மாதிரி பொருள்லாம் இல்ல அதை பத்தி நான் அப்புறமா தான் யோசிக்கணும் போல இதுக்கப்புறம் காலையிலாவது அவங்களும் அப்படி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க எங்களோட நாள் வந்து நல்லாவே போகுது நாங்க அவங்க ஜாலியாக இருக்கும் இதுக்கப்புறம் நாங்கள் அட்வென்ச்சரருக்கு போக போகிறோம் ஏன்னா வாலெட் வந்து கூப்பிட்டுருக்கான் இதுக்கப்புறம் அவன் வாலெட்டை மீட் பண்ண போறான் இன்னமும் வந்து சின்ன பசங்க வாலெட்டை பார்த்தா ஒரு மாதிரி பயந்து நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதாவது இவங்கள விட்டு என்னால் வர முடியாது அதனால தான் நான் கூப்பிட்டு வந்தேன் எனக்கு நல்லாவே தெரியும் அது இருக்கட்டும் பரவாயில்ல இன்னொரு ஒரு பர்சனும் அங்கே வந்து இன்ட்ரோ கொடுக்குறான் அதான் வாய்ஸ் கேப்டனு என்னோட பேரு ஐசெக் ஆனால் என்ன மன்னித்திருங்க என்னோட கேப்டன் வந்து உங்களை ரொம்ப தொலை பண்ணிட்டான் போல அவன் அப்படிதான் அவன் வந்து ஒரு வகையில் ஹோப்லெஸ் மாதிரி தான் ஆனால் பரவாயில்ல அதை பத்திலாம் நீ கண்டுக்காத நீ எங்க கூடவா ஜாலியாரு ஆனா எதுக்கு அட்வென்ச்சருக்கு ஒரு சின்ன பசங்களை கூப்பிட்டு வர நீங்க கவலைப்படாதீங்க ஐசக் அவங்க உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கு இதை பாக்குற என்ன என்னப்பா கேப்டன் நீங்க அதுக்குள்ள அவங்கள பயம் ஓத்திட்டீங்களே கவலைப்படத்தவல்ல இந்த பசங்களுக்கு அவ்வளவோ அனுபவம் இல்லை மத்தவங்க கூட பேசியும் அதனால அதனாலதான் இவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க ஆனா கவலை வேணா நான் வந்து இவங்கள ஷோல்டர்ல ஏத்திக்கிறேன் சரி டைம் ஆகுது நீ என்ன ஒரே கேரேஜ் தான் நம்ம வந்து போகலாம் இதுக்கப்புறம் போக ஆரம்பிக்கிறான் திடீர்னு அவனை யாரோ ஒத்துங்க அப்படியே பாக்குற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது அங்க தாக்கு மிக்க புரியுது அலைனாக்கும் ஆலனுக்கும் இது ஃபீல் ஆகுது இது என்ன ஏதாச்சும் எச்சரிக்கையா இல்ல ஏதாச்சும் வேற ஏதாச்சா அங்க வாழட்டும் கூப்பிட இதனாலே அவங்க அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க ஃபைனலி அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் வந்து சேர்றாங்க அங்க வந்தக்க தான் வாழட்டே சொல்றாரு நம்ம வந்து அஞ்சு நாளைக்கு ஹன் பண்ண போறோம் அதுவும் தனி தனி குரூப்பா நம்ம நிறைய இடத்துக்கு போய் ஹன் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் நான் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணேன் நீ மத்த ஆளுங்களை இன்னமும் பாக்கலல அங்க நிறைய ஆளுங்க வந்து இப்போதான் இன்ட்ரோவே குடுக்குறாங்க இவங்களும் ஒரு அட்வென்ச்சர் தான் அங்க ஒரு பையனை வந்து சொல்றான் என்னோட பேரு ரூட் ஆஃப் இன்னொரு ஒரு பொண்ணு சொல்றது என்னோட பேரு ஐரிஸ் அதே மாதிரி நான் கிம் இதே மாதிரி அங்க தாக்குமே அவனை இன்ட்ரடியூஸ் பண்றான் அப்புறம் தான் அவங்களோட ரேங்கே சொல்றாங்க இவங்க எல்லாருமே ஏ ரேங்க் ஓ அப்படியா அப்ப உங்க கூட ஒர்க் பண்றது அமேசிங்கா இருக்கும் அதுக்கப்புறம் அங்க போயின்னு இருக்கும் போதே ஆலனும் அலேனாவோ சொல்றான் அந்த சைடு மாஸ்டர் இருக்கு கேப்டன் நம்ம வந்து அந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கதான் மாஸ்டர் இருக்கு என்ன சொல்றேன் அங்க வந்து இருக்கிற மாதிரியே தெரியலையே இதனால பக்கத்துல இருக்க அந்த பர்சனும் செக் பண்ணி பாக்குறான் அங்க இன்னாதான் டிடெக்ட் பண்ணி பார்த்தாலும் அங்க இருக்கிற மாதிரி இல்ல அப்புறம் தான் அங்க தாக்கமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி இவங்க யூஸ் பண்றது மேஜிக்கை டிடெக்ட் பண்ற ஒரு இதுதான் இவங்க ரெண்டு பேரோட டிடெக்ஷன் ஸ்கில் அதை பத்தி பர்சன் அது எப்படி ஒர்க் ஆகும்னா யாராச்சும் ஹார்ம்ஃபுல்லான இன்டென்ஷனும் இல்லைன்னா கீழ் பண்ற மாதிரி இன்டென்ஷன் இருந்தாலே போதும் இவங்களால டிடெக்ட் பண்ண முடியும் அதனாலேயே இவங்களுக்கு நிறையவே ரேஞ்சு சாதனமான டிடெக்ஷனை கம்பேர் பண்ண இருக்குது இப்போதான் அவன் டிடெக்ட் பண்ணியே சொல்றான் அதாவது ஏதோ ஒன்று கிட்ட வருது அது ஒரு ரெட் உல்ஃப் தான் அது இவங்க பார்த்தோன்னே அப்படியே ஓடி போய் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க ஐயோ நான் வந்து சொல்ல வந்துட்டேன் இவங்க கிட்ட ஓடக்கூடாதுன்னு ஆனா அதுக்குள்ளேயே அடிச்சு அதை தோக்கடிக்கிறாங்க இப்ப எல்லாருமே குழம்பி போயிருப்பாங்களே இப்போ நான் அவங்களுக்கு என்ன நான் அலினாவும் சொல்றாங்க நாங்க வந்து பீட் பண்ணிட்டோம் நீங்க பீட் பண்ணிட்டீங்க அது ஓகே தான் ஆனா இனிமேலும் நான் சொல்லும் போது ஒண்டி ஃபைட் பண்ணுங்க சரி ஓகே அதான் நான் தான் இருக்கேன்ல அதனால நான் பாத்துக்கிறேன் ஃபைட் எல்லாமே ஆனா அதுக்குள்ளே கேப்டன் வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு என்ன நடக்குது இங்க நீங்களே பாத்துட்டீங்க இதுக்கு மேல வேற என்ன அவங்க தான் தோக்கடிச்சாங்க ஆனா அந்த ரெட் உல்ஃப் வந்து சி ரேங்க் நீங்க ஆல்ரெடி பாத்தீங்க அவங்க தான் தோக்கடிச்சாங்க அதுக்கும் மேல அந்த பசங்களை நான் எப்படி மீட் பண்ண அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனா என்னால நம்பவே முடியல ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து பர்சனை பயங்கரமா அடிச்சாங்க ஆனா அது கூட பரவாயில்ல இது சி ரேங்க் மாஸ்டர் இதையே வர்றீங்க நான் ஆல்ரெடி இந்த பசங்களை எப்படி மீட் பண்ண அதையும் சொன்ன அதாவது இவங்கள நான் ஃபாரஸ்ட் ஆஃப் காயா தான் இவங்களை பார்த்தனே இப்போ இவங்க ஃபாரஸ்ட் ஆஃப் காயா அங்கேயே இருந்தாங்க இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள இவங்க சர்வே பண்ணிருக்காங்க அதுவும் தன்னந்தனியா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட்தான் நான் மீட் பண்ணும்போது இவங்க தனியா ஃபாரஸ்ட்ல இருந்தாங்க இவங்க எப்படி சர்வே பண்ணாங்க அது வந்து எனக்கு தெரியல ஓடியோ இல்ல தாக்கியோ எப்படியோ சர்வே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நான் இவங்களை மீட் பண்ணேன் நான் மீட் பண்ணும் போதும் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க இதையும் காடு வந்து பார்த்துன்னு இருக்காரு அவருக்கும் ஒரு மாதிரி கவலையா இருக்கு அவங்க எல்லாருமே நல்லா இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா இனிமேலும் அவனுக்கு பிரச்சனை வரக்கூடாது பேர்ட் நான் வந்து ப்ரே பண்றேன் தெரியாத நான் என்ன பண்றேன் நானே ஒரு காடு தானே அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு ஏரியாக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க அங்க ஓடி போய் வேற ஒரு விஷயத்தையும் எடுக்கிறாங்க நீங்க வந்து இப்படி தனியெல்லாம் வரக்கூடாது அதாவது நாங்க எல்லாருமே குரூப்பா போகும்போது குரூப்பா தான் இருக்கணும் அதனால நீங்க ஃப்ரீயா போக கூடாது ஆனா நாங்க ஃப்ரீயா போக கூடாதா என்ன அவரு அங்க ஒத்துக்கிறாரா இதனால அவங்க அப்படி சந்தோஷமா ஓட ஆரம்பிக்கிறாங்க சைட்ல இன்னொரு ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அது என்னன்னா ஸ்லைம் ராக் மாஸ் என்னதுன்னு கேப்டனுக்கு அங்க ஒண்ணுமே புரியல அங்க பின்னாடி வாய்ஸ் கேப்டன் சொல்றாரு ஒரு ட்ரக் மாறின்னு சொல்லலாம் இதை வச்சு நம்மளால அரிப்பு வந்தா அதையும் கியூர் பண்ண முடியும் போன வாட்டி கூட நீ அவஸ்தப்பட்டல அது கேட்டோன்னே ஆள் எடுக்கலான்னு போறானா உடனே தடுக்கிறாரு வந்து உடனே எல்லாம் எடுக்க கூடாது நீ வந்து யோசிக்கணும் நீ ஒண்டி எடுத்தனா அவ்வளவுதான் உன்னோட கை முழுக்க அப்படியே ராசஸ் ஆயிடும் நீ யோசிப்பாரு அந்த பசங்களே நினைச்சிருந்தா அதை எத்திருக்க முடியும் ஆனா அவங்க தாக்கமையை கூப்பிட்டக்கு அப்புறம் தான் அதை எடுக்கவே சொல்றாங்க இதனால அவரு பயங்கரமா லெக்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அதையும் தாக்கமே பாத்து நிற்கான் அவரு எப்படிதான்ப்பா ஏதாச்சும் தப்பு பண்ணா போதும் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி குத்து நிற்பாரு இது எப்படியோ ஒன் அவர் காய்ச்சி நீடிக்கும் ஒன் அவரா அவ்வளவு நேரம் எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது இதனால அந்த சின்ன பசங்க கிட்ட ஒரு பிளானிய சொல்றான் அதை கிட்டும் பண்றான் அங்க ஆலனோ எலினாவும் அதை கொண்டு போய் வாய்ஸ் கேப்டன் கிட்ட தராங்க என்னது உண்மையை எனக்கா ஆமா இது வந்து உங்களுக்கு தான் அவருக்கும் அவ்வளவு சந்தோஷம் எப்படியோ உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு இதுக்கு மேல வேற என்ன போய் அட்வென்ச்சர் பண்ண வேண்டியதான் இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி ஆர்கோட ஒரு கும்பலை வந்து அங்க ஆர்கோ வந்து நம்ம வந்து ஒவ்வொன்னா தாக்க ஆரம்பிக்கலாம் முன்னாடி அங்க தாக்கமையே சொல்றான் நானும் ஒண்ணு தாக்குவேன் இதுக்கப்புறம் அங்க ஒவ்வொன்னா தாக்க ஆரம்பிக்கிறாங்க தாக்கமையோ ஒண்ணு பயங்கரமா தாக்கி கொள்றான் நான் வந்து உன்னை கொல்ல சொன்னா என்ன ஆனா நீ அப்படியே கொண்டுட்ட இல்ல இல்ல உங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும்ல ஆகும் அதனால தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் சரி ஏதோ ஒண்ணு ஆனா உன்னோட ரேங்க் ஈ தானே இல்ல இல்ல என்னோட ரேங்க் வந்து எஃப் ஏதோ ஒண்ணு ரூட் ஆஃப் நம்ம வந்து சிட்டிக்கு போனக்கு அப்புறம் இவனோட ரேங்க் நம்ம ஏத்த சொல்லணும் என்ன அப்படி நம்மளால பண்ண முடியுமா என்ன கண்டிப்பா முடியும் நான் வந்து சொன்னா கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க இதனால உன்னோட ரேங்க் அதிகமாகும் ஆனா ஒரு விஷயம் இருக்கு இன்னமும் நம்ம ஃபாரஸ்டோட எஜில தான் இருக்கும் ஆனா இதுக்கே நிறைய மாஸ்டர் எல்லாமே கும்பலா வந்து இது வந்து சரியா படல ஏபிமே இதுங்களா குரூப்பா இருக்காது உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதை நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்கும் பசி எடுக்க இருக்குது நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா இந்த கேப்டனும் ஒத்துக்கிறாரு சரி நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இதுக்கப்புறம் அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிடவும் ஒரு பிரெட் தரான் பார்த்து கேப்டன் ரொம்ப ஷாக் ஆயிரும் எப்படி உனக்கு அந்த இல்யூஷன் பிரெட் கிடைக்குது நான் இதோட லிமிட் ஒரு நாளைக்கு இருபது தான் அதுக்கும் மேல நான் எப்பெல்லாம் போய் பார்த்தாலும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது உனக்கு எப்படி இது கிடைச்சது அது இதுக்கு இதுக்கு இல்யூஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க ஆனா எப்படி உனக்கு கிடைச்சது அதுவா இந்த மாதிரி நான் தானே இதை உருவாக்குனேன் உருவாக்கி நான் தான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தது ஓ அதனால அவங்க வந்து உனக்கு நிறையவே செஞ்சு கொடுக்குறாங்களா இதனால கேப்டன் வந்து பசங்க கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறான் இதுல இருக்க கூஞ்சூண்டு எனக்கு தர முடியுமா ஆனா அவங்க ஒரு மாதிரி முடியாது அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்குன்னு சின்ன பசங்க கிட்ட எல்லாம் இதை வாங்க கூடாது ஆனா நம்ம தாக்கு மிக்கவங்க வேற வழியில இதனாலே அவன் கேக்குறான் எத்தனை வேணும் இப்படி கேட்ட தசைக்கிண்டே அங்க நிறைய பேர் வந்துறாங்க இவனுக்கும் வேற வழி இல்லாம நிறைய பிரெட் தரான் அதை சாப்பிடும்போது போது அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா அது ரொம்ப ருசியா இருக்கு ஏய் நீங்க வந்து சந்தோஷமா இருக்கீங்க அது ஓகே ஆனா அதுக்குன்னு நீங்க சைட்ல எல்லாம் பாக்காம விட்டுறாதீங்க இதுன்ட்டு என்ன வந்து தாவணும் யாருக்கு தெரியும் எல்லாருமே சாப்பிட்டீங்களா அப்பனா நம்ம உள்ள போய் பார்க்கலாம் உள்ள என்னதான் நடக்குதுன்னு இதுக்கப்புறம் அவங்க போ போக ஆரம்பிக்கிறாங்க போகும் போதே அங்க ஒரு பிளாரும் தெரியுது அட நம்மளோட இன்னொரு ஒரு கேங்குக்கு பிரச்சனை போல இதே மாதிரி அங்க போக ஆரம்பிக்கிறாங்க தாக்கு மிக்க புரியுது இதே மாதிரி போச்சுன்னா நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது நீங்க வந்து என் கூட வரீங்கள அட தாக்கு நீ வந்து இன்னும் பண்ண இருக்க ஆனா தாக்குமி அவனோட மேஜிக் யூஸ் பண்ண இதனால ஆள் அப்படியே ஸ்டெயிட்டா அங்க பந்து போறான் அங்க வந்து பார்த்தா தான் தெரியுது நாலஞ்சு மாஸ்டர் அவங்கள சுத்து போட்டுருக்கு அதுக்கும் மேல ஒரு பர்சனுக்கு அடியும் போட்டுருக்கு முன்னாலேயே அங்க அலைனாவையும் ஆலனியும் கூப்பிட்டு அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறான் அவனோட வாட்டர் கட்டனை வச்சு ஒவ்வொரு உல்ஃபியும் போட்டு தள்ளுறான் இதே மாதிரி அங்க இருக்கிற எல்லா உல்ஃபியும் போட்டு தள்ளக்கப்புறம் மட்டும்தான் மத்தவங்களே அங்க வராங்க இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களா என்ன ஆமா நாங்க தான் போட்டு தள்ளணும் ஆனா நான் யோசிச்சே பாக்கல உங்ககிட்ட எவ்வளவு பவர் இருக்குன்னு ஆனா எப்படி பார்த்தாலும் நீ ரொம்ப சிம்பிளா இருக்கப்பா அங்க ஒரு மாதிரி தட்டி நிற்பானா அங்க வைஸ் கேப்டன்னு சொல்றாரு நீ இதே மாதிரி தட்டி நின்று தான் வச்சுக்கேன் பின்னாடி இருக்க பசங்க அவங்க ஒண்ணு பயங்கரமா தட்ட ஆரம்பிச்சிருவாங்க நீ நினைக்கிற மாதிரி அவனை ஒண்ணு நான் தொல்லலாம் பண்ணல ஏ பசங்களா அவன் வந்து இதே மாதிரி ஏதாச்சும் பண்ணா போதும் நீங்க வந்து உதைக்க ஆரம்பிச்சிருங்க அங்க தாக்குமையா சொல்றான் நீங்க வந்து பின்னாடியே போகாதீங்க நீங்களும் அதை பண்ணலாம் இதனால அவங்க ஓகேன்னு சொல்றாங்களா அங்க கேப்டன் ஒரு மாதிரி ஆயிடுறாரு என்ன நீங்க இப்படி பண்றீங்களே இதெல்லாம் சரியா இல்ல இதனால எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க சீச்சின்னு இருக்கும் போது இவனை யாரோ கண்காணிக்கிற மாதிரி இருக்கு ஆமா என்ன ஆச்சு அது வந்து ஒன்னும் இல்ல பசங்களா இங்க வாங்க இதுதான் காலையிலயும் ஆச்சு யாரோ ஒத்துங்க எங்களை பாத்துனே இருக்கிற மாதிரி இருக்கு பின்னாடி யாரோ ஒரு பர்சனை காட்டுறாங்க இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்றங்க அப்படி நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலயா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் எபிசோட்ல நோட்டிபிகேஷனா வரும் அதே மாதிரி இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ